தங்கறதுக்கு எந்த ஒரு வீடு வசதியும் இல்ல. மழை வந்தா கூட ஒதுங்க இடம் இல்லாம சென்னையில ஒரு தெருவோரத்துல பல காலங்களா மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கம் எதிரில் வீடு இல்லாம சாலையிலே வசிச்சுட்டு வரும் மக்களோட நிலைமையை பத்தி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாங்க படிச்சவங்க தான், எங்களுக்குன்னு எந்த ஒரு வேலையும் இல்ல, எங்களை மனுஷங்களா கூட மதிக்க மாட்டாங்க. எல்லாரும் படிச்சவங்க தான், இவங்களும் டென்த் படிச்சிருக்காங்க, நானும் டென்த் படிச்சிருக்கேன், இவங்களும் டென்த் எல்லாம் படிச்சவங்க தான், ஆனா படிச்சவங்களுக்கு கூட ஒரு வேலை கிடையாது. எப்படி சொல்றது, ஒரு மனசாலவே யாரும் பாக்குறது கிடையாது. ஓட்டு கேட்க வராங்களே தவிர்த்து எங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரல. கட்சிக்காரங்க சரி யாராலும் சரி உதவி கேட்க வராங்க, ஓட்டு கேட்க வராங்களே தவிர, இந்த மாதிரி ரோட்ல இருக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்குன்னு எதாவது ஹெல்ப் பண்ணணும், கொல்லணும், குழந்தைங்க வச்சிருக்கோங்க, எங்களுக்குலாம் எந்த இதுவும் கிடையவே கிடையாது. மழை வந்தா கூட ஒதுங்க இடம் இல்ல, இங்கேயும் அங்கேயும் ஓடுவோம்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு வழிகள் இருந்தாலும் அந்த வெள்ளந்தியா சொல்றாங்க. மழை வந்தா இப்படிதான் ஓடணும், இந்த பக்கம் ஒண்ணும் இல்ல, அந்த பக்கம் ஒண்ணும் இல்ல, அண்ணாண்ட பக்கம் போய் நிக்கணும். மழை வந்தா கூட ஒதுங்க இடம் இல்லையே, எங்க ஒதுங்க இருக்கு சொல்லுங்க பாக்கலாம், ஒதுங்கலாம் முடியாது இப்படிதான். தினமும் முதலமைச்சர் எங்களை பார்த்துட்டு தான் போறாரு. இந்த கொரோனா ஊரடங்குனால இங்க இருக்க குழந்தைகளுக்கு 2.5 வருஷம் படிப்பு கெட்டு போச்சு. இதனால அவங்களோட வருங்காலமும் கேள்விக்குறிதான். தினைக்கும் முதலமைச்சரே பார்த்துட்டு தான் போறாரு. ஏன் இவங்க இங்க உக்காந்துக்கிறாங்கன்ட்டு அவங்க கட்சி அவர் நினைச்சிருந்தாருன்னா இங்க இருக்கிறவங்க கிட்ட அவரோட ஆளுங்க கிட்ட கேட்டிருக்கலாம், இன்னும் அந்த ரோட்ல 3 பேர் உக்காந்துருக்காங்களே, ஏன் நீங்க இந்த இடத்துல போய் பாக்கலையா அப்படின்னு. பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் படிப்பு இல்லை, 3 வருஷம் இந்த கொரோனா டைமால இருக்கிறவங்க வந்து ஆன்லைனில் காசு கொடுத்து படிக்கிறாங்க, இல்லாத பசங்க என்ன பண்ணணும், செல்லு வாங்கணும், ஆன்லைனுக்கு நிறைய இருக்குது. நாளைக்கு அவங்க வந்து 10th வந்து பாஸ் கேட்பாங்க, என்ன ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஜாப் பண்ண அப்ளை பண்ணால் நாளைக்கு நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்டால், என்ன சப்ஜெக்டில் நீ என்ன மார்க் எடுத்தேன்னு கேட்டால், இல்லை எங்களுக்கு எந்த மார்க்கோ இல்லை எதுவுமே படிக்க தர வேலை கிடைக்காது பசங்களுக்கு. இவர் வந்து 100 நாள் எல்லாம் பண்ணுறேன்னு ஆக போதா, 100 நாள் ஆக போதா. இது வெறும் ஒரு பகுதியில் இருக்கும் மக்களோட தொகுப்பு தான். ஆனால் இதே மாதிரி பல இடங்களில் இன்னுமே அடிப்படை வசதி கூட இல்லாமல் பல மக்கள் வாழ்ந்துட்டு தான் வராங்க. இன்னுமே அரசாங்கத்தை நம்பி அடிப்படை தேவைகளுக்காக காத்திருக்கும் இந்த மக்களோட போராட்ட வாழ்க்கைக்கு தமிழக அரசு கொடுக்கும் போகும் பதில் என்ன? இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ்டியனுடன்.